Hi guys, this is Sindhija Sadiq. Welcome back to our channel. Hope you all doing good. இன்னைக்கு கிராமத்துல ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அதுவும் பசங்க முளைப்பாரி எடுத்த எப்படி இருக்கும்? கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க. இழுக்கிற எப்படி ஹோட்டலே கிடைக்கல, கிடைச்ச ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தாலும் என் ஃபேஸை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது என்னோட அத்தை மாமா. ஸோ எல்லாருமே கிளம்பி நல்லா ரெடியாகி வந்திருந்தாங்க. குட்டி குட்டி பசங்களுக்கு அது வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, நெத்திச்சுடி எல்லாம் வச்சுட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருந்தாங்க. நான் கூட சின்ன பிள்ளையில அப்படி இருந்தேன். என்னோட சித்தப்பாவுக்கு அன்னைக்கு பர்த்டே. என்னோட சித்தி சித்தப்பா எப்படின்னா, நான் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அவங்க வீட்டுக்கு போய் தங்கணும், நல்லா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூட கோயில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா அப்போவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃபேமிலியில் இப்போ அப்படி கிடையாது, ஆனால் என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். கேக் கட்டிங்லாம் வந்து நல்லா பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி எல்லோரும் ஊட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லோரும் எப்பயும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது தான், பட் ஸ்டில் நமக்கு வேலை இருக்கும். பர்பஸாக பர்த்டே அன்னைக்குன்னு போக முடியாது, பட் எல்லாமே அமைஞ்ச அந்த நாள் வந்துருந்துச்சு. ஸோ நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என்னடா மண்டை இது, டீ கடையில் டைல்ஸ் ஓட்டினா மாதிரி, இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருங்க. ஸோ நம்ம நம்ம சொந்தத்தோடு அப்படி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. என் ஹஸ்பண்டுமே அதே மாதிரி அமைஞ்சிருக்காங்க எனக்கு. உங்க ஹஸ்பண்டும் இப்படிதானா? உங்க ஃபேமிலியோட நல்ல ஜெல்லப்பா இருப்பாங்களா? அவங்கள கூட்டிட்டு போனா உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்தா ரொம்பவே ஜாலியா இருக்கும். சோ ஃபைனலி கிளம்பிட்டேன். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பின்னாடி என் ஆச்சியோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. எடுங்கடா, எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ முடிஞ்சால் நான் வந்து அதை பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஃபேமிலி டைமாக இருந்தது. நல்லா நான் என்ஜாய் பண்ணேங்க. மொத்தத்தில் கோயில் ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி போகிறது கிடையாது, எப்போயாச்சும் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நல்லா. அண்ட் நானுமே இப்போ செகண்ட் டைம் முளைப்பாரிங்கிறத பார்க்குறேன். முளைப்பாரி எடுத்து ஊரை சுற்றி வந்துட்டு தான் கோயிலுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டே போய் கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக சாமி கும்பிட போயாச்சு. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா கோவில் ஃபங்க்ஷன்னாலே ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்துடும் இல்லையா. நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேஸாக அந்த பூ வச்சு அந்த மாதிரியெல்லாம் வரும். ஆக்சுவலாக சாரீ கெட்டலான்னு பிளான் பண்ணேன். நான் கெட்டதுக்குள்ளே கோவில் ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு எனக்கு பெருசாக சாரீ கெட்ட தெரியாது. ஸோ அதனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்ட் மோர் ஓவர் கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கணும்னா கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான் முக்கியம். ஸோ எனக்கு வந்து குத்தி தான் கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு ஃபேமிலி டைமாக இருந்ததுங்க. அண்டு நல்லா எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். என் தம்பி இருக்கான் பாருங்கள், ரெண்டு நாள் அங்கே வீட்டில் இருந்துட்டு வந்தாலும் நாங்கள் மூணாவது நாள் கிளம்புனா அவனோட ஃபேஸ் வாடிடும். கோவில் ஃபங்க்ஷன் சொல்கிறேன், எந்த ஊருன்னு சொல்லலைங்கன்னு நினைப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நரிப்பையூர் அப்படின்ற ஒரு ஊரில் பசங்க முளைப்பறிக்க ஆடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு, பொண்ணுனா நல்லா கலக்கலன்னு சிரிக்க மாட்டேங்க. முளைப்பாரினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கோவில் கூட ஸ்டார்ட் ஆகிற டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே இந்த செடியை வந்து ஒரு குடில் போட்டு மறைவாக வச்சு வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கோவில் கூட அன்னைக்கு தலையில் பெண்கள் அதை வச்சு சுற்றி வருவாங்க. கோவில் கூட வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பசங்க இருக்காங்கல்ல அவங்களும் சேர்ந்து கும்மி தட்டுவாங்க பெண்களோட சேர்ந்து. ஸோ நான் இதுவரை அப்படி பார்த்தது கிடையாது, அதனால இது ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு போயிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே கறி சோறு இல்லையா, எப்பயுமே கிராமத்தில் அப்படி தான், முத நாள் கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் கறி சோறு. சரி அதுக்கு முன்னாடி போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். நான் கிளம்பி போகிறதுக்குள்ளே கோயிலில் எல்லாருமே போயிட்டாங்க, நடையுமே சாத்திட்டாங்க, நாங்கள் அப்படியே போய் தான் சாமி கும்பிட்டோம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே தெய்வமே, உனக்கு அசிங்கம். அதுவும் மட்டும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், இட்ஸ் டைம் டு ஈட்ன்ற மாதிரி நல்ல சாப்பாடு, விருந்து சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போல் என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரை இங்கே வந்து உண்டு, ஸோ அங்கே போய் முளைப்பாரியை கரைப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தெருவில் வந்து ஒரு வாட்டி முளைப்பாரி தட்டுவாங்க, அப்புறம் கடற்கரை கிட்ட போய் முளைப்பாரி தட்டுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பார்க்கணும்னு ஆசை, ஃபஸ்ட் டைம் வேறையா பார்க்கணும்னு போனேங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. என்கிட்டலாம் கோபறனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல, என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஸோ வீட்டுக்கு போகிறது முன்னாடி சித்தி சித்த படம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு கடற்கரைக்கு பின்னாடி போனால் என்னோட மாமா பையன் பயங்கர அழுக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் சித்தி வந்து பேசிட்டு இன்னைக்கெலாம் போகக்கூடாது, நாளைக்கு தான் போகணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரி சித்தி சொல்கிறத கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அன்னைக்கு அங்கேயே தங்கியாச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த குட்டி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி